வணக்கம் பாலியோ ஓப்போஸ் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஸ்பைசி போர்க் பெல்லி. போர்க் பெல்லி கட்டு வாங்கி நல்லா ஸ்பைசியாக ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம். நம்மளுடைய மேஜிக் பாட்டில் ஒரு மேஜிக் கரண்டி, தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, பாட்டமில் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, வெங்காயம் கால் கப்பு, ஒரு ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒரு பக்கமாக இப்படி போட்டிருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி, கால் கப்பில் இருந்து முக்கால் கப் வரைக்கும் இது வரும். இது மாதிரி பாட்டமில் ஆயிலில் படுற மாதிரி இப்படி பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ரை எஃபெக்ட் கிடைக்கும். கொத்தமல்லி கால் கப்பு, கொத்தமல்லி இலை சுத்தம் பண்ணி நறுக்கின கொத்தமல்லி இலை கால் கப்பு. இதற்கு மேலே போர்க் பெல்லி கட், போர்க் கடையில் வெள்ளி கட்னு கேட்டிங்கன்னா நல்ல மிருதுவான கறியும் கொழுப்பும் சேர்ந்து வயிற்று பகுதியிலிருந்து தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் மசாலா போட்டு பிரட்டியிருக்கேன், அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த அரை கிலோ போர்க் வெள்ளி கட் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய ப்ரெஷர் பேக்கர் மேஜிக் பாட்டை கேஸ்கட் போட்டு மூடி, மிகச்சரியாக மூடி விசில் போட்டு 1200 வாட்ஸ் 9 நிமிடம் நான் வச்சிருக்கேன். இந்த போர்க் பெல்லி கட் ரொம்ப மிருதுவா இருக்கும், அதுலயே நிறைய ஃபேட் இருக்கிறதுனால அதுலேயே ஆயில் நிறைய செக்ரேட் ஆகும். நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்றலை, ஒரே ஒரு தக்காளி வெங்காயம் அதுலேயும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர்லேயே இது நல்லா, இந்த வாட்டர் போர்க்கில் இருக்கிற ஆயிலே இது நல்லா குக் ஆகிடும். அரை கிலோ போர்க் பெல்லி கட்டுக்கு நான் என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னா, ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், அரை தேக்கரண்டி சோம்புத்தூள், ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, கால் தேக்கரண்டி கரம் மசாலா தூள், கால் தேக்கரண்டி மஞ்சள், அரை தேக்கரண்டி உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு பிரட்டி ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல, சும்மா ஒரு 5 நிமிஷம் பிரட்டி வச்சுட்டு மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். 9 நிமிடம் வச்சுருக்கேன், சரியாக குக் ஆகும். 8 நிமிடம் கடந்த பிறகு உங்ககிட்ட நான் திருப்பி வரேன். நண்பர்களே, சரியா 8 நிமிஷம் கடந்துருச்சு, கடைசி 1 நிமிஷத்தில் இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த சில நேரங்களில் அளவு உள்ள காரம் வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. உப்பு கம்மியாக இருக்கு அப்படின்றது வந்து சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரம் அப்படின்றது நீங்கள் உபயோகப்படுத்துகிற மிளகாய்த்தூளை பொறுத்து இருக்குது. கடைகளில் பேக்கெட்டில் அடைச்சி பிராண்டடாக விற்கிற மிளகாய்த்தூள் எப்பயுமே காரம் அதிகமாக இருக்கும். நான் எப்போதுமே மிளகாய் வாங்கி அது மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மிளகாய்த்தூள் சரியான காரத்தோடு இருக்கும். பிராண்டடாக கடைகளில் பேக்கெட்டில் வாங்கினீங்கன்னா காரம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய 9 நிமிடம் கடந்துருச்சு, நான் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் செட்டில் ஆக நான் அலோவ் பண்ணுறேன், செட்டில் ஆனதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட வரேன். நண்பர்களே, நம்ம ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்.
ஸ்பைசி போர்க் வெல்லிக்கட், அட்டகாசமா சரியா 9 நிமிடம் குக் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துடுறேன் ஒரே நிமிஷம். ஆமா, நண்பர்களே, நம்மளுடைய ஸ்பைசி போர்க் பெல்லிக்கட் தயாராயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி. நன்றி.